வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 அக்டோபர் 14 சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு: அரபிக்கடலில் லட்சத்தீவிற்கு தெற்கு புறம், அதாவது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல், மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியில் காற்று சுழற்சி உருவாகிவிட்டது. இது லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு இடைப்பட்ட பகுதியில் நல்ல மழைப்பொழிவை தொடங்கி இருக்கிறது கடற்பகுதியில். மேலும் தமிழ்நாட்டின் கடலோரமாக, அதாவது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்று சுழற்சியும் உருவாகிவிட்டது. ஏற்கனவே நீடித்து கொண்டுதான் இருக்கிறது. அது கடந்த சில நாட்களாக வடகடலோரத்தில் இருந்தது, பிறகு நேற்றைக்கு தென்கடலோரம் இலங்கை பகுதிக்கு வந்தது. இன்றைக்கு ஒட்டுமொத்த வடகடலோரம் முதல் தென்கடலோரம் வரைக்கும் தமிழ்நாட்டின் கடலோரம் தமிழ்நாட்டின் கடலோரத்தை ஒட்டி தென்மேற்கு வங்கக்கடலில் காற்று சுழற்சியாக நீடிக்கிறது, இலங்கையை மையமாக வைத்து. இதன் காரணமாக இன்று அதிகாலை முதல் திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் ஆங்காங்கே நல்ல மழைப்பொழிவை, ஒரு சில இடங்களில் சற்று கனமழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. மேலும் கடலூர், ஏற்கனவே கடலூர்லேயும் சாரல் மழைப்பொழிவு கொடுத்துருக்கோம், புதுச்சேரியிலையும் ஒரு சில இடங்களில் சாரல் மழைப்பொழிவு கொடுத்துருக்கோம். அதேபோல் தென்கடலோரம் தூத்துக்குடி மாவட்டத்தில் சாரல் இருந்திருக்கும், மேகமூட்டமாக இருந்திருக்கும். அதற்கு வடக்கே ராமநாதபுரம் மாவட்டத்திலையும் சாரல் லேசான மழைப்பொழிவு ஆங்காங்கே இருந்திருக்கும். புதுக்கோட்டை மாவட்ட கடலோரப் பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது, அதாவது மணமேல்குடி, ஜெகதாப்பட்டினம், கோட்டப்பட்டினம் மற்றும் அறந்தாங்கி, ஆவுடையார் கோவில் பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. ஒரு குறைந்தபட்சம் மிதமான லேசான மழைப்பொழிவாவது ஆங்காங்கே கொடுக்கும். அதன் அடிப்படையில் இன்றைக்கு மழை வாய்ப்பு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். அதாவது இந்த காற்று சுழற்சிகள், இருவேறு காற்று சுழற்சிகள் அமைப்பு எங்கெல்லாம் இன்றைக்கு மழைப்பொழிவை கொடுக்கப் போகிறது என்பதை பார்ப்போம். இன்று முற்பகலில், அதாவது அதிகாலை நேரத்தில், காலை நேரத்தில் திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள்லையும், விழுப்புரம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு மிக அதை விட குறைவாகவும், நல்ல மழைப்பொழிவுனா திருவள்ளூர், வடசென்னை இந்த பகுதியில் நல்ல மழைப்பொழிவையும், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஆங்காங்கே மழைப்பொழிவையும், அதை விட ஒரு குறைவான மழைப்பொழிவை, அதாவது இன்றைக்கு நாம் அறிவித்துக் கொண்டிருப்பது இன்றைக்கு காலை எப்படி இருக்கும், அடுத்தது இன்றைக்கு மதியம் எப்படி இருக்கும், இன்று மாலை எப்படி இருக்கும் என்று ஒவ்வொன்றாக நான் அறிவித்துக் கொண்டே இருக்கிறேன். ஜப்பா கடிமை வரைக்கும் அதை முதல்ல நல்லா கவனிச்சிங்க. இன்றைக்கு காலை எப்படி இருக்கும் நான் சொல்கிறாங்க சில பேர், எங்கள் மாவட்டத்து பேரையே சொல்ல மாட்டீங்க அப்படின்னு. அதாவது மழை இருக்கிற மாவட்டத்தின் பேரை தான் நம்ம சொல்ல முடியும். ஒரு மாவட்டத்திற்கு மழை இல்லைன்னா அந்த மாவட்டத்தின் பேரை சொல்லி உங்கள் மாவட்டத்துக்கு மழை இல்லை, உங்கள் மாவட்டத்துக்கு மழை இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும், மனசு வருமா? தயவுசெய்து புரிந்து கொள்ளணும். இப்போ எங்கே மழை பெய்யுது, இப்போ எங்கே மழை பெய்து கொண்டிருக்கிறது, எங்கே பெய்ய போகிறது என்பதை சொல்லி, வரக்கூடிய நாட்களில் எங்கெல்லாம் மழை இருக்கும் என்பது சொல்லும் பொழுது சில மாவட்டங்கள் பெயர்கள் அடிக்கடி அடிபடும், சில மாவட்டங்கள் பெயர்கள் நீண்ட கால அறிக்கையில் அடிபடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இன்றைக்கு திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டத்திலையும், விழுப்புரம், கடலூர் மற்றும் புதுச்சேரியை ஒட்டிய பகுதியில் குறைவான பரப்பிலும் இன்று காலையில் மழை இருக்கும், அதிகாலையிலையும் காலையிலையும். மேலும் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி பகுதி, புதுக்கோட்டை மாவட்டத்தின் கடலோரப் பகுதிகள், ராமநாதபுரம் மாவட்டத்தின் கடலோரப் பகுதியும் சற்று உள்ளேயும் மழைப்பொழிவு காணப்படும். அதேபோல் இன்றைக்கு காலைக்கு பிறகு சுமார் ஒரு 8 மணி 9 மணிக்கு பிறகு வடகடலோர மழைப்பொழிவு தீவிரம் குறையும், அதாவது விலகி வானம் மேகம் சூழ்ந்து மட்டும் காணப்படும். அந்த மழைப்பொழிவு என்பது இப்பொழுது அதிகாலையில் நீடிப்பது வடகடலோரம் விலகி, பிறகு புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் மழை தூறல் ஆங்காங்கே கருமேகம் சூழ்ந்து காணப்பட்டு கொண்டே இருக்கும். மதிய வேளையில் என்ன ஆகும்னா, வெப்பநிலை உயரும் பொழுது அனைத்து மாவட்டங்களில் பாருங்கள், 1 by 1 காலையில் எப்படி இருக்கும், மதியம் எப்படி இருக்கும் இப்படி சொல்லிட்டு, மதியம் எப்படி இருக்கும்னா, மதியம் வெப்பநிலை உயரும் பொழுது வெப்பத்தால் காற்று லேசாகி மேலெழுந்து
கடலோரத்தில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காற்று சுழற்சியின் காரணமாக அனைத்து உள் மாவட்டங்களிலும் மேகம் சூழ்ந்து காணப்படும். இதில் கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களும் அடங்கும். கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களும் அடங்கும். வானிலை அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கேன் கேளுங்க, கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களையும் அடக்கி இன்றைக்கு மதியம் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் மேகம் சூழ்ந்து காணப்படும். ஆங்காங்கே ஆங்காங்கே தூறல் நனைக்கும் மழைகளை கொடுக்கும். இதில் தென் மாவட்டங்களுக்கு கூடுதல் பரப்பில் தூறல் நனைக்கும் மழைகள் கொடுக்கும். புரிஞ்சு போச்சா? அப்போ இப்போ இன்றைக்கு காலையில் வடகடலோரம், அதோடு இணைந்து புதுக்கோட்டை மாவட்டம், அதற்கப்புறம் விலகி புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் திரு சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டும் லேசாக இருக்கும். பிறகு அனைத்து மாவட்டங்களிலும் கருமேகம் சூழ்ந்து ஆங்காங்கே ஆங்காங்கே லேசான நனைக்கு மழை தூறல் மழைப்பொடிவை எல்லா மாவட்டத்திலையும் ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கும். அதற்கு பிறகு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மதியம் அதாவது ஒரு 2:30-3 மணிக்கு கேரள எல்லையோர மாவட்டங்களில் மழை தொடங்கும். நல்லா பாருங்க, அரபிக்கடலில் உருவாகியிருக்கக்கூடிய காற்று சுழற்சி காரணமாக வடகிழக்கிலிருந்து வருது காற்று. பாருங்கள், எல்லாமே இப்போ பாலக்காட்டு கணவாயில் எல்லாம், ஆரியங்காவு கணவாய், ஆறுமொழி கணவாய் எல்லாம் பார்த்தீங்கன்னா மழை மேகங்கள் கிழக்கிலிருந்து வரும், வடகிழக்கிலிருந்து வரும், சென்னையில் நுழைஞ்சி கோயம்புத்தூருக்கு வரும். அதாவது வட இந்திய நிலப்பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய உயரழுத்தம் பெரிய அளவில் விரிந்து பறந்திருக்கிற காரணத்தினால ஆந்திர பிரதேசம் வடக்கு ஓரம், தெலுங்கானாவின் பெரும்பாலான பகுதிகள், கர்நாடகாவின் வடக்கு ஓரம் வரைக்கும் தென்மேற்கு பருவமழை பின்வாங்கிவிட்டது. ஆந்திர பிரதேசத்தில் அந்த வடக்கு ஓரம் விசாகப்பட்டினத்துக்கு வடக்கே உள்ள பகுதி தவிர பிற பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடர்கிறது. மேலும் கர்நாடகாவில் தெற்கு 75% பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடர்கிறது. கேரளாவின் ஒட்டுமொத்த பகுதியிலும், தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த பகுதிகளிலும், புதுச்சேரி காரைக்காலில் ஏனாம் ஆகையில் தென்மேற்கு பருவமழை தொடர்கிறது. இந்த தென்மேற்கு பருவமழை தொடர்கிற நிலையில் வடக்கே உயரழுத்தம் வந்து ஆக்கிரமித்திருக்கிற காரணத்தினால அதிலிருந்து வரக்கூடிய வடகிழக்கிலிருந்து, அதாவது ஆண்டி கிளாக் வாய்ஸில், மன்னிக்கவும், கிளாக் வாய்ஸில் சொல்லும் பொழுது வங்கக்கடலோர மாவட்ட வங்கக்கடலோர மாநிலங்கள் வழியாக ஒடிசா மற்றும் ஆந்திர பிரதேசம் வழியாக தமிழ்நாட்டில் நுழையக்கூடிய குளிர்காற்று கடற்பகுதியிலிருந்து வரக்கூடிய வெப்பக்காற்றால், அதாவது நீராவி, அதாவது வெப்பமடைந்த நீராவி கடற்காற்று வெப்பமாக இருக்கிற காரணத்தினால இந்த குளிர்காற்றை மழை மேகங்களாக மாற்றி, அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஐஸ் கட்டி தண்ணியாக மாறணும்னா வெப்பக்காற்று வேணும். அதே போல் வெப்பமடைந்த நீராவி குளிர்ச்சி அடைந்த மழையாக மாற்றணும்னா குளிர்காற்று வேணும். ஆகவே தற்பொழுது சென்னையில் நுழையக்கூடிய குளிர்காற்றில் தமிழ் கடலோர பகுதியிலிருந்து வரக்கூடிய வெப்பக்காற்று நுழைந்து மழைப்பொழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இது மதியத்தில் வெப்பமடைந்து அனைத்து மாவட்டங்களிலும் ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கக்கூடிய அந்த ரேஷியோ வச்சு ஆங்காங்கே லேசான மழைப்பொழிவை கொடுக்கும். மாலையில் இது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களை தாண்டி கேரளாவில் அரபிக் கடலோரத்துக்கு இறங்காமல் அங்கே ஒரு தடுப்பை ஏற்படுத்தியிருக்கும் என்பதனால் அந்த காற்று சுழற்சி கேரளாவில் தேக்கப்பட்டு கேரளாவில் மழைப்பொழிவை ஏற்படுத்தும். இன்றைக்கு 14ஆம் தேதி சனிக்கிழமை இந்த கேரளாவில் தொடங்கக்கூடிய மழை நீலகிரிக்கும் வால்பாறைக்கும் பாலக்காட்டு கணவாய் நுழைவாயிலுக்கும், அதே போல தேனி மாவட்டத்தின் மேற்கு பகுதி ஏலக்காய் சாகுபடி பகுதி, அதாவது கேரள பகுதி மழைப்பொழிவை கொடுக்கும். பிறகு அப்படியே பார்த்தீங்கன்னா முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி, இதெல்லாம் பாருங்க எப்பப்போ இன்றைக்கு வானிலைக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன், இன்னைக்கு நாளைக்கே போகல, நீண்ட கால அறிக்கைக்கே போகல, நல்லா புரிஞ்சுங்க. நகர்த்தி நகர்த்தி கேட்டுறவங்க குழம்பிடுவாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தின் பகுதிகள், திருநெல்வேலி தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், தேனி மாவட்டத்தின் கேரள எல்லையோர பகுதிகள் மற்றும் அதாவது முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி, இடுக்கி அணைக்கட்டு பகுதிகள் மற்றும் ஏலக்காய் சாகுபடி பகுதிகள் மற்றும் அமராவதி நீர்பிடிப்பு பகுதிகள் மறையூர் பகுதி, மேலும் திருமூர்த்தி பகுதி நீர்பிடிப்பு பகுதி மற்றும் ஆடியாறு பரம்பிக்குளம் நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் வால்பாறை, அப்படியே பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி மேற்கு, பொள்ளாச்சி தெற்கு, பிறகு கோயம்புத்தூர் மாவட்ட கேரள எல்லையோர பகுதி, அட்டப்பாடி பகுதி, சிறுவாணி பகுதி உட்பட, அதே போல நீலகிரி மாவட்டத்தில் மதியம் மழை தொடங்கும். பிறகு அந்த மழைப்பொழிவு மாலையில் நீலகிரி மாவட்டத்தின் கிழக்கு பகுதி, ஆனால் மழை மேகம் மேற்கிருந்தால் வரும், மழை தொடங்கும் இடம் முதல்ல மேற்கே தொடங்கி படிப்படியாக கிழக்கேயும் முன் தொடங்கி பிறகு கிழக்கிலிருந்து மேற்கே போகும். அதுதான் இப்பொழுதைய முறை. அதேபோல் கேரள எல்லையோரத்தில் தொடங்கக்கூடிய மழை பிறகு ஈரோடு மாவட்டத்திற்கு தொடங்கும், திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு தொடங்கும், பிறகு திண்டுக்கல் மாவட்டத்துக்கு தொடங்கும், காற்று பகுதி கணவாய் பகுதி உட்பட, அதேபோல் ஈரோடு நீலகிரி மாவட்டம் திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு மற்றும் திண்டுக்கல் தேனி மதுரை
விருதுநகர் மற்றும் தெற்கே திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி உள்பகுதி வரைக்கும் தொடங்கி பிறகு காற்று பகுதியாம் அதாவது ராதாபுரம் பகுதிக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். அதே போல திருச்செந்தூர் உள்ளிட்ட தூத்துக்குடி மாவட்ட தெற்கு பகுதிக்கும், அதே போல விருதுநகர் மாவட்ட கிழக்கு பகுதிக்கும், ராமநாதபுரம் மாவட்டத்தின் கடலோர பகுதிகளுக்கும், சிவகங்கை மாவட்டத்திற்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். பிறகு பார்த்தீங்கன்னா அது புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். இன்றைக்கு மாலை புதுக்கோட்டை, திருச்சி மாவட்டத்தின் தெற்கு பகுதிகள், மதுரை மாவட்டத்தில் ஆங்காங்கே பெரும்பாலான பகுதிகள் மற்றும் கரூர், திருச்சி, டெல்டா மாவட்டங்கள், அதாவது ஏற்கனவே தொடங்கியிருக்கக்கூடிய மழை கிருஷ்ணகிரி தருமபுரியில் மதியத்தில் ஒரு தூரலை கொடுத்து விட்டு விலகிடும், அப்புறம் மாலையில் இருக்காது. மாலையில் இருக்காது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெய்யக்கூடிய மழைக்கு காரணம் என்னென்னா, கிழக்கிலிருந்து வரக்கூடிய அந்த வெப்பக்காற்று இருக்கக்கூடிய குளிரை வந்து அப்படியே மழைப்பொழிவை மாற்றிட்டு போயிடும். மீண்டும் கிருஷ்ணகிரி தருமபுரியில் மாலை இருக்காது. ஆனால் தருமபுரி மாவட்டத்திற்கு இருக்குது, கிருஷ்ணகிரி கூட கொஞ்சம் வாய்ப்பு குறைவு. தருமபுரி மாவட்டத்தின் தெற்கு பகுதி சேலம் மாவட்டத்தை ஒட்டி உள்ள பகுதிகளுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு அந்த சேலம் மாவட்டத்தை ஒட்டி உள்ள பகுதியிலிருந்து சேலம், நாமக்கல், திருச்சி, கரூர் மற்றும் வடக்கே திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்கால், இத்தனை மாவட்டங்களுக்கும் புதுக்கோட்டைக்கும் இன்றைக்கு மாலையில் நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கிறது. இன்றைய மாலை மழைப்பொழிவு மதுரைக்கும், மதுரைக்கு வடக்கே சரியாக சொல்லப்போனால் மணப்பாறைக்கும் சேலத்திற்கும் இடைப்பட்ட பகுதி தொடங்கி, அதே போல் புதுக்கோட்டைக்கும் கள்ளக்குறிச்சிக்கும் இடைப்பட்ட தொடங்கி, அதே போல் புதுச்சேரிக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் தொடங்கி நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். பிறகு இன்று இரவும் இந்த மழைப்பொழிவு தொடரும். அனைத்து மாவட்டங்களிலும் ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க, எல்லா மாவட்டமும் மழை சொல்லியிருக்கேன், கிருஷ்ணகிரி சொல்லியிருக்கேன், ஆனால் கிருஷ்ணகிரி கொஞ்சம் பெய்துட்டு நின்றுடும், தருமபுரி தெற்கு பகுதிக்கு பெய்யும், சேலத்திலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மழை இருக்கும், டெல்டாவிற்கும் மழை இருக்கும், மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் மழை இருக்கும். இது இதில் நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை விட சற்று கூடுதல் பரப்பில் இருக்கும். இன்றைக்கு டெல்டா மாவட்டங்களில் பெய்யக்கூடிய மழை ஒரே வெளிய மேகமூட்டமாகவே இருக்கும், அவ்வப்பொழுது தூரல் நினைக்கப்படி பாசிங் க்ளவுட்ஸ் என்று தான் இருக்கும், சில நேரங்களில் கனமழை பெய்யும். அறுவடை விவசாயிகள் அச்சப்பட வேண்டாம், வரக்கூடிய திங்கக்கிழமை வரைக்கும் தான் இந்த மழைப்பொழிவு. ஆகவே முதிர்ந்திருக்கக்கூடிய நெல் தானியங்களை அறுவடை செய்யலாம் இன்றைக்கு மதியத்திற்குள்ள, முடியாவிட்டால் மழை வந்து விட்டால் நினைத்து விட்டால் அறுவடை செய்ய வேண்டாம், அதற்காக அச்சமும் பட வேண்டாம். திங்கக்கிழமை வரைக்கும் தான் இந்த சுற்று மழை, செவ்வாய்க்கிழமை ஒரு சில இடங்களில் இருக்கலாம், அதுக்கப்புறம் 25ஆம் தேதிக்கு மேலே தான் மழை. ஆக 16ஆம் தேதிக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வாரம் இடைவெளி கிடைக்கிறது என்பதனால தயவு செய்து அச்சப்பட வேண்டாம், காய்ந்த பிறகு உலர்ந்த பிறகு நீங்கள் அறுவடை செய்து கொள்ளலாம். ஆகவே இதை அறிவித்துவிட்டு தொடர்ச்சியாக நாளைய வானிலை அறிக்கை அறிவிக்கிறேன். நாளையும் கேரள எல்லையோரத்தில் இதே போல ஒரு வானிலை ஏற்படுத்தும். வங்கக்கடலோரம் காலையில் அதிகாலையில் மழை தொடங்கும், அது மதியத்தில் போய் கேரள எல்லையோரம் வரைக்கும் இந்த கிழக்கு காற்று போகும், அங்கே போய் எதிர்ப்பை ஏற்படுத்தும், அதில் அரபிக்கடலில் இருக்கக்கூடிய நிகழ்வு சற்று வடக்கு நோக்கி வேற வந்திருக்கும். அதனால் லட்சத்தீவுக்கும் ஆலத்தீவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் உருவாகி இருப்பது லட்சத்தீவு பகுதிக்கு வந்தடைந்துடும், அதனால் காற்றை நல்ல ஒரு தேக்கத்தை ஏற்படுத்தும். இதனால் கேரளா உட்பட கர்நாடகாவின் தெற்கு பகுதி, காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதி, வயநாடு, குடகு உட்பட, அதே போல் நீலகிரி, வால்பாறை உட்பட தேனி மாவட்டத்தின் ஒட்டுமொத்த கேரள பகுதிகளுக்கும் நாளை நல்ல மழைப்பொழிவு இருக்குது, கர்நாடகாவிற்கும் நல்ல மழைப்பொழிவு இருக்குது. அதே மழைப்பொழிவு கிருஷ்ணகிரி தருமபுரியை ஒதுக்கிவிட்டு அதே போல் சென்னை நாளைக்கு ஒதுக்க வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு காலையில் அதிகாலையில் மட்டும்தான் இருக்கும், அதுக்கப்புறம் சென்னைக்கு மழை வாய்ப்பு இருக்குது, பெரிய அளவில் இருக்காது. பெரும்பாலும் மழைப்பொழிவு சேலத்திற்கு தெற்கே, கள்ளக்குறிச்சிக்கு தெற்கே, விழுப்புரத்திற்கு தெற்கே, கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கும். இதில் டெல்டா மாவட்டங்களை மையமாக வைத்து, இலங்கையை மையமாக வைத்து அமையும், அதாவது தூத்துக்குடிக்கும் புதுச்சேரிக்கும் இடைப்பட்ட பகுதியில் மையமாக வைத்தால் இந்த மழைப்பொழிவு அமையும். நாளைக்கும் பாலக்காட்டு கணவாய், ஆரியங்காவு கணவாய், ஆரல்வாய் மொழி கணவாய்க்கு உண்டு, அதே போல கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டத்தின் காற்று பகுதிகளுக்கு உண்டு, வேதாரண்யம், தலைஞாயிறு உள்ளிட்ட நாகப்பட்டினம் மாவட்ட பகுதிகளுக்கும், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி உள்ளிட்ட பகுதிகளுக்கும், அதே போல மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளுக்கும் 2 நாளில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. உங்களுடைய அறுவடைக்கு இடையூறு கொடுத்தாலும் 2-3 நாட்களுக்கு மட்டுமே இந்த இடையூறு, ஆனால் விதைக்கக்கூடிய விவசாயிகள் ஒரு போக மட்டுமே, அதாவது மயிலாடுதுறையாக இருந்தாலும் சரி, அது நாகப்பட்டினம் மாவட்டமாக இருந்தாலும் சரி, பல ஆண்டுகளாக ஒரு போக மட்டுமே விவசாயம் செய்கிறார்கள். ஆனால் அந்த ஒரு போகத்திற்கும் இன்றைக்கு வரைக்கும் விதைக்க முடியாமல் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக செய்யப்பட்ட பிரார்த்தனையின் வெற்றி தான் இந்த தாழ்வு நிலையாக நான் கருதுகிறேன். ஆகவே அவர்களுக்கு அந்த மழைப்பொழிவு கிடைக்கட்டும். நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கும், மயிலாடுதுறை மாவட்டத்திற்கும், காரைக்கால் பகுதிகளுக்கும்
அதே போல இன்னும் எங்கெல்லாம் விதைத்திருக்கிறார்கள் சோர்ந்திருக்கிறதோ, திருத்துறைப்பூண்டி மற்றும் முத்துப்பேட்டை இடைப்பட்ட பகுதி, தெற்கு பகுதி, இடும்பாவனம் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த மழைப்பொழிவு இரண்டு நாள் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும், அவ்வப்பொழுதுதான் கொடுக்கும், நாள் முழுவதும் பெய்யாது. ஆனால் வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டது போல வடகிழக்கிலிருந்து மேகங்கள் வரும். ஆகவே இது வடகிழக்கு பருவமழை என்று நினைக்க வேண்டாம். வடகிழக்கிலிருந்து குளிர்காற்று வருகிறது, கிழக்கு தென்கிழக்கிலிருந்து அதாவது காற்று சுழற்சியிலிருந்து வெப்பக்காற்று வருகிறது, இது மழைப்பொழிவை ஏற்படுத்துகிறதே தவிர இது தொடர்ந்து நீடிக்காது. இந்த நிகழ்வானது இன்றைக்கும் நாளைக்கும் மழைப்பொழிவை கொடுத்துவிட்டு திங்கட்கிழமையும் லேசான மழைப்பொழிவை கடலோரத்திற்கு கொடுத்து கொண்டு செவ்வாய்க்கிழமை வரைக்கும் கூட டெல்டாவிற்கு மழை இருக்கிறது, டெல்டாவிற்கு செவ்வாய்க்கிழமை வரைக்கும் கூட இருக்கு. ஆனால் உள் மாவட்டங்களில் சற்று தீவிரம் குறையும். இன்றைக்கு நாளைக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு கிருஷ்ணகிரி தவிர, என்ன சார் கிருஷ்ணகிரி தவிரன்னு சொல்லி வாய்ப்பு அந்த வார்த்தையை உபயோகப்படுத்த வேண்டியிருக்கு. என்ன கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் எதிர்பார்த்து பெய்யாமல் போயிட்டுனா ஏமாற்றம் வந்துடும். ஆனால் ஒரு நினைக்கும் மழை லேசான மழைப்பொழிவு கொடுக்கும். தருமபுரிக்கு தெற்கே தான் மழைப்பொழிவு, அதே போல் திருப்பத்தூருக்கும் இருக்கும். ஆனால் திருப்பத்தூருக்கு தெற்கே தான் நல்ல மழைப்பொழிவு, திருப்பத்தூருக்கும் கிடைக்கையும் அதுவும் நாளைக்கு கிடைக்காது. டெல்டா மாவட்டங்களை மையமாக வைத்து வடக்கையும் தெற்கையும் மேற்கையும் மழைப்பொழிவு செவ்வாய்க்கிழமை வரைக்கும் தொடரும். செவ்வாய்க்கிழமை திங்களும் செவ்வாயும் மழையின் தீவிரம் குறைந்திருந்தாலும் டெல்டாவிற்கு செவ்வாய்க்கிழமை வரைக்கும் மழைப்பொழிவு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். திங்கட்கிழமைக்கு பிறகு செவ்வாய் கொஞ்சம் தீவிரம் இன்னும் குறைஞ்சிருக்கும், சனி ஞாயிறு தான் தீவிரம் கூடுதல், திங்கள் குறைஞ்சிருக்கும் தீவிரம். ஆனால் மழைப்பொழிவு உண்டு திங்கட்கிழமையும் மாலை இரவில், செவ்வாய்க்கிழமை திங்கள் மழையை விட இன்னும் குறைந்த பரப்பில் வந்து பிறகு அந்த நிகழ்வானது விலகி அந்தமான் கடற்பகுதியை நோக்கி சென்றுவிடும். அதே நேரத்தில் அரபிக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்க நிகழ்வு என்னாகும்னா அது லட்சத்தீவு பகுதி கவரத்தி பகுதியை நோக்கி நெருங்கி வந்து கர்நாடகாவின் மங்களூருக்கு மேற்கு புறமாக நெருங்கி வந்து கடல் ஓரத்துக்கு நெருங்காது, நெருக்கமாக வராது, சற்று அப்பால் மங்களூருக்கு மேற்கே அப்பால் அப்படியே நெருங்கி வடக்கு நோக்கி வந்து அதாவது பேரலெல்லாம் கேரள கடற்கரைக்கும் தமிழ் கர்நாடக கடற்கரைக்கும் இணையாக வடக்கு நோக்கி நகர்ந்து வந்து பிறகு ஓமன் நோக்கி திசை மாறி சென்றுவிடும். ஆகவே மழைப்பொழிவை கொடுக்க காற்று தேக்கத்தை ஏற்படுத்த அரபிக்கடல் நிகழ்வு சாதகமாக அமைய இருக்கிறது. இதனால இன்றைக்கும் நாளைக்கும் அரபிக்கடலோரம் தொடங்கி வங்கக்கடலோரம் வரைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு. காற்று பகுதி, கணவாய் பகுதி, கேரளா மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வடகடலோரம், வடவுள் மாவட்டங்கள், கிருஷ்ணகிரி மாவட்டம் கொஞ்சம் குறைவாக இருக்கும், அதுக்கு அடுத்தது தருமபுரி, அதுக்கு அடுத்தது கொஞ்சம் கூடுதல்னா திருப்பத்தூர், அதுக்கு அடுத்து கொஞ்சம் கூடுதல்னா அப்படியே திருவண்ணாமலை, அதுக்கப்புறம்னா தெற்கே வர வர, தென்மேற்கே வர வர, தென்கிழக்கே வர வர டெல்டாவை ஒட்டி தென் மாவட்டங்களுக்கும் டெல்டாவை ஒட்டி உள்ள வடகடலோரத்துக்கும் அதாவது கடலூர் முதல் திரு தொண்டி வரைக்கும் உள்ள பகுதி நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். ஆகவே அனைத்து மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய ரெண்டு நாள் மழை இருக்குது, அதுக்கப்புறம் திங்களும் செவ்வாயும் மழை இருக்குது, அதுக்கப்புறம் இடைவெளி கொடுக்கும் என்பதை நினைவில் கொண்டு அறுவடை விவசாயிகள் அச்சப்படாமல் இந்த மழை விலகிய பிறகு இடைவெளி கொடுக்கும் பொழுது உலர்ந்த பிறகு அறுவடை செய்து கொள்ளலாம். திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை கூட இணைந்தே இருங்கள், அப்டேட்ஸோட இணைந்தே இருங்கள், அப்டேட் அறிந்து வானிலை அறிந்து கூறு அதாவது துல்லியம் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே அறிவித்ததுதான் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 28ஆம் தேதி தொடங்கும், 25க்கு மேலே கிழக்கு காற்று தொடங்கும், அதாவது இந்த அப்போ இந்த நிகழ்வானது அந்தமான் கடற்பகுதிக்கு போய் பிறகு இணைந்து கடலோரத்துக்கு வர வேண்டும். அது 28ஆம் தேதி வந்து மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கும் அந்த தாழ்வு நிலை. ஆகவே 28-29 வடகிழக்கு பருவமழை தொடங்கும், அதற்கு பிறகு நவம்பர் டிசம்பரில் வடகிழக்கு பருவமழை அனைத்து மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு மிகுதி, அனைத்து மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு மிகுதி, இதில் கர்நாடக எல்லையோரம் சராசரிக்கு மிகுதி, தெற்கே கிழக்கே வர வர மிகுதிக்கு மிகுதி, தெற்கே போக போக மிகுதிக்கு மிகுதி என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். இந்த ஆண்டு மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கூடுதலாக இருக்கும், மேற்கு தொடர்ச்சி மலையோட வடக்கு பகுதியை விட தெற்கு பகுதி கூடுதலாக இருக்கும், தென் மாவட்டத்தின் தென்கோடியில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மிகவும் அதிகமாக இருக்கும் என்பதுதான் இந்த ஆண்டோட வடகிழக்கு பருவமழை ஆய்வறிக்கை. தொடர்ந்து இணைந்திருங்கள், மீண்டும் கேட்டு பயன்பெற கூர்ந்தறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.